பொதுநல மினிமையினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டெலிவரியில் வந்து மூணே மூணு சிங்கிள் பீஸுகள் மட்டும்தான் இருந்தது அதுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுவா வந்து சார்ஜஸ் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காங்க இப்படியும் ஸ்கேம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் யூடியூபருக்கு நடந்த சம்பவம் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு டெலிவரி வந்திருக்குன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நெட்டில் வந்துட்டு எந்த ஒரு பொருளையுமே ஆர்டர் பண்ணலை நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை மேடம் உங்கள் பேருக்கு தான் வந்திருக்கு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டு அவ எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டும் போது ஒரு பெரிய இம் இ காமர்ஸ்லேருந்து வந்திருக்கு மேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெலிவரியிலேருந்து வந்திருக்கு மேடம் உங்களுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் அட்ரெஸ்லாம் போட்டிருக்கு உங்கள் நேம்லாம் போட்டிருக்கு நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்கள்ட்ட வந்து அந்த பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் இது வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு உங்கள் பேருக்கு தான் வந்திருக்கு நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை வாங்கி அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி அறநூறுவா எனவே பே பண்ண சொல்லியிருக்காங்க அதை பே பண்ணிவிட்டு அந்த பார்சலை வாங்கியிருக்காங்க அந்த பார்சலை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மூணு செங்கல் துண்டுகள் மட்டும்தான் இருந்திருக்கு அது என்னென்னு கேட்டபோது எனக்கெல்லாம் தெரியாது மேடம் அந்த இ காமர்ஸில் தான் நீங்கள் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணவங்க வந்தவங்க அங்கேருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இ காமர்ஸுக்கு போய் அந்த யூடியூபர் போய் கேட்கும்போது இல்லை எங்கள் சைடில் இருந்தெல்லாம் இது மாதிரிலாம் உங்களுக்கு எந்த ஒரு டெலிவரியும் நாங்கள் கொடுக்கலாம் அவங்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலைனாலும் உங்களுக்காக வந்துட்டு உங்கள் பேரில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைன்னா இது மாதிரி தான் உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு வெறும் செங்கலை வச்சிருவாங்க இல்லைன்னா வேறு தேவையில்லாத பொருளை வந்து உங்கள்கிட்ட வச்சுட்டு அதை வந்து விற்க பார்க்கப்பாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணாத பொருள் ஏதாவது வருதும் பட்சத்தில் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுங்க அந்த வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா சேலரியிலேருந்து தான் படிப்பாங்க நீங்கள் நீங்கள் கேன்சல் பண்ணால் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு தான் பாதிக்கப்படும் நீங்கள் தான் ஏமாந்து போயிருவீங்க அவர் வந்துட்டு உங்களை அழகாக ஏமாற்றிட்டு போயிடுவார் இப்போ வந்து அந்த டெலிவரி பண்ணவங்க வந்து இவங்க ஏமாத்துனாங்களா இல்லை கம்பெனியாக வந்து செயல்பட்டு இருக்காங்களான்னு சொல்லி தெரியல இது மாதிரி நிறைய ஃப்ராடுகள் தலைவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உங்கள் பேர் போட்டு ப்ராடக்ட் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாமல் வந்திருக்குன்னா அந்த பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுங்க இல்லைனா வேண்டான்னு சொல்லி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பொதுநலம் விரும்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி மற்றும் பொதுநலம் விரும்பி டீம் நன்றி வணக்கம்